அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் தமிழன் ஆசிக். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்குங்க. ரொம்ப முக்கியமான நிகழ்வு, இந்தியாவையே வியந்து பாராட்டக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுங்க. என்னென்னா, கோயம்புத்தூரில் ஒரு பஸ்ஸு டிரைவர், அது பொம்பளை பிள்ளைங்க, ஆண்கள் கிடையாது, பெண்கள், பெண்கள் சம்மந்தமாக உள்ள விஷயம். ஒரு பெண் பிள்ளைய வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. வேலையை விட்டு நிறுத்தினா என்னமோ செய்வாங்க, போயிட்டு வேறு வேலை பார்ப்பாங்க. இதனங்க நடக்கும், எந்த நெட்வொர்க்கை திறந்தாலும் சரி, அங்கே இந்த பொம்பளை பிள்ளைய பற்றியே ஒரே அலப்பறை, ஒரே பிரச்சனை. இதே பேச்சு தாங்க நடக்குது. அதோடு மட்டும் இல்லை, ஒரு குரூப்பு பஸ் வாங்கி தரேனுங்க தான் அவங்களுக்கு, இன்னொருத்தர் நம்ம பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் அவருடைய கஷ்டத்துக்கும் மத்தியில் அந்த பொம்பளை பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். செய்யுங்க, வாழ்த்துக்கள். அதே மாதிரி அதே நிறுவனத்திலேயே வயசான அம்மாவெல்லாம் வேலை செய்கிறாங்களாம், கண்டக்டராகவும் ஓட்டுநராகவும் கூட சிலர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஏதோ ஒரு காரோ ஆட்டோவோ வாங்கி கொடுக்கலாம். உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார், அங்கே வயசானவங்கலாம் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ குடும்பங்கள் வந்து பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஆட்டோவோ காரோ அல்லது ஒரு டாடா ஏசியோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா, அவங்களும் எத்தனையோ டிரைவர்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, சொந்தமாக வண்டி வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் சார். அது என்னன்னு தெரியல, இந்த பிள்ளைக்கு மட்டும் ஓடு ஓடி போய் உதவி செய்கிறாங்க, எல்லாமே உதவி செய்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் கார் வாங்கி கொடுக்குறாங்க, அந்த ஒரு பக்கம் பஸ் வாங்கி கொடுக்குறேங்கிறாங்க. இன்னும் சில பேர் லாரிலாம் வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னென்ன வண்டிலாம் வந்து நிற்க போகுதுன்னு தெரியல அவங்க வீட்டுக்கு. சரி, சந்தோஷம், நல்லா இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை, நல்லவமாக செய்யுங்க, வாங்கி கொடுங்க. ஆனால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களா, யாரையும் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? யூடியூப்பில் வந்து யாராவது வைரல் ஆனால் அவங்களுக்கு தான் வாங்கி கொடுப்பீங்களா சார்? சார், நான் கூட 24 வருஷமாக கார் ஓட்டுநராக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார். என்னுடைய முதலாளிகள்லாம் வந்து எனக்கு ஒரு சைக்கிள் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய மனசு சார் உங்களுக்கு, கார்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க சார். எனக்கு ஏதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு ஆட்டோவாவது வாங்கி கொடுங்க சார். ஏதோ ஓட்டி குடும்பம் ஓட்டிக்கிறேன் நான், என்னெல்லாம் பார்த்தா மனுஷனாக தெரியல சார். ஆம்பளையாக பிறந்ததை விட பொம்பளையாக பிறந்திருக்கலாம் சார், என்ன ஒரு கஷ்டம் பாருங்கள். ஆம்பளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க எது என்ன மாதிரி சூழ்நிலைக்கு வந்தாலும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றீங்க. ஆஹா, அந்த பெண் பிள்ளைக்கு கஷ்டம் வந்துடுச்சு, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஆஹா ஓஹோன்ட்டு ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்குது எங்கே பார்த்தாலும். பாவங்க, நாங்கள் ஆண்கள் பாவப்பட்ட ஜென்மங்களாக இருக்கிறோம், எங்களையும் கொஞ்சம் பார்த்துங்க சார். கமல் சார், ஏதோ நாங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் பொழைச்சிக்குவோம். நன்றி சார், ஏதாவது முயற்சி பண்ணுங்கள்.